வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு அமதா சமையல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோஸ் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி மிளகு ரசம் அதாவது சளிக்கு எதிர்ப்பு சக்தியாக இருக்கிற மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாரம்பரிய முறைப்படி தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் சமைச்சிட்ருக்கோம் இன்றைக்கி மிளகு ரசம் வைக்கிறது பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துருவோம் முதல்ல ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பார்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் குருமிளகு அது அரை ஸ்பூன் குருமிளகுங்கும் போது ஒரு ஐம்பது எண்ணிக்கையில் ஐம்பது வரும் அந்தளவுக்கு இருக்கும் சின்னதாக புளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோங்க பூண்டு அதிகமாக போடணும் மிளகு ரசத்துக்கு இப்போ ஒரே ஒரு வரமிளகு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் முதல்ல மல்லி சீரகம் குருமிளகு மூணையும் தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிடணும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா ரொம்ப இதாகாது அதனால் பொடி பொடி மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இந்த பூண்டு தொளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு நாலஞ்சு பூ பல் மட்டும் எடுத்துக்கிறோம் மித்த பூண்டு அப்படியே இருக்குது தக்காளியில் முக்கால் வாசி தக்காளி அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் கால்வாசி மட்டும் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த புளியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற போட்டுருவோம் கொஞ்ச நேரம் ஊரட்டும் அப்புறமே நம்ம தாளிக்கும் போது கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கு போகிறோம் தக்காளி பூண்டு அப்படியே பொடி பண்ணினது எல்லாத்தையும் அரைச்சா நமக்கு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிறக்கு இந்த ஒரு வரமிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கடுகு எடுத்துருக்கோம் ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் அந்த பூண்டு வெள்ளை பூண்டு மிச்சம் தொளிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா நைஸாக தட்டி வச்சுக்கிறோம் கொஞ்சம் இல்லைங்க தட்டி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம வானிலை அடுப்பில் வச்சுட்டோம் சா பாத்திரம் காய்ஞ்சோன்னா நம்ம எண்ணெய் விட போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணுங்க தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணும்போது தான் அந்த மிளகோட காரம் வந்து அதிகமாக நமக்கு தெரியாமல் இருக்கும் சாப்பிடும்போது அதனால இதுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா போதும் எண்ணெய் அதிகமாக விட வேண்டியதில்லை எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டு தாளிக்கிறோம் அப்புறம் இந்த ஒரு வரமிளகாய் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதுவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா அந்த பெருங்காயம் பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா கட்டி பெருங்காயம் அது போடுறோம் பவுடர் போடுறதா இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டில் இறக்கும்போது போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்தணும் இப்போ வணங்கிருச்சு இப்போ தக்காளி அந்த கொஞ்சம் கால்வாசி தக்காளி வச்சோம் இல்லைங்களா அந்த தக்காளி அந்த தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் வணங்கிட்டுருக்கு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றிடலாம் ஊற்றினா இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் கொதித்து அந்த பச்சை வாசம் அடங்குனதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்ற போகிறோம் இது வந்து நான் கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம சாப்பாடோட ரசம் மாதிரி சாப்பிட்லாம் தனியாக சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம் சூப் மாதிரி குடிக்கணுன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் நீங்கள் நான் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக இருக்கும் பாருங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் ஏன்னா கொதிக்கும் போது அதோடய ம ந அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மிளகு ரசம் வந்து சளி சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க சளி பிடிச்சிருக்கும் போது நம்ம குடித்தோம்னா சளி கூட சரியாயிரும் ரொம்ப எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே அதாவது குறுமிளகு சீரகம் அப்புறம் பூண்டு இது எல்லாமே வந்து எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது தாராளமாக வீட்டில் எல்லோரும் டெய்லி கூட வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இது கொதித்ததுக்கப்புறம் நான் புளி கரைச்சி வச்ச புளி சேர்த்தாச்சு புளி சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பற்றி சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் இறக்கிடணும் பாருங்க இப்போ கொதிக்க கொதிக்கிறது தெரியும் உங்களுக்கு லைட்டாக கொதிக்கும் போது இறக்கணும் ஏன்னா நம்ம புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா கொதிச்சு அந்த பத்து வாசனை நல்லா போயிருச்சு அதுக்கப்புறம் தான் புளி ஊற்றிருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிடுவோம் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு நம்ம இது கூட மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவலாம் புதினா தழை தூவலாம் ரெண்டுமே நல்லது தான் நான் வந்து புதினா தூவிருக்கேன் நீங்கள் கொத்தமல்லி தழை தூவுறேன்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் புதினாவும் நல்லா தான் உடம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும் ரசம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மிளகு ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவங்கலாம் சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வணக்கம் தேங்க் யூ